ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளை கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம். இது கூடவே நிறைய காய்கறிகள் போட்டு செய்திருக்கிறேன், அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரியோட சேர்த்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானால் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் உளுத்த பருப்பும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்ட பிறகு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் வந்து இது மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் 1¼ பாகம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகட்டும், அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் மீடியம் சைஸில் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பார்த்துட்டு இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சி வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் 1 குடமிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 கப்பு பச்சை பட்டாணி வாங்கி உரித்து வச்சுருக்கேன், அந்த பட்டாணியை நம்ம உள்ளே சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக 2 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சோம்னா அது கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துட்ட பிறகு 1-2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இந்த மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இந்த டைமில் நான் 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன், அதை வந்து கையிலேயே அப்படியே மசித்து விட்டுக்கோங்க. 1/10 அப்படியே கையிலேயே மசித்து போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோடு நிறைய காய்கறிகள் பட்டாணிலாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடவங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்ட பிறகு 1 நிமிஷம் அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்திருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்கறிகள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போது இந்த மசாலாக்கு தேவையானவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் வந்து கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்ட பிறகு 1 முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு 10-15 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வாசனையாக இருக்குதுங்க. இப்போ கடைசியாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அப்படியே நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்ட பிறகு 1 முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க. சூப்பராக பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, குடமிளகாய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக ஒரு மசாலா தயார் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசையோடையும் சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நிறைய காய்கறிகள் போட்டு செய்திருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட போகிறோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.